हेलो फ्रेंड्स वेलकम टू द चैनल इनके नाम वीडियो पाकपो एएससीआर टू अल क्वेश्चन्सला वह एएससीआर टू को माड़ी अंत फॉर्मेट पाको एपी पड़नों फर्स्ट क्लास नंबर को अदे बुक नंबर को मेल पर्सनल ऑथर नेक्स्ट थर्ड कॉलम टाइटल सब टाइटल स्टेटमेंट ऑफ रेस्पॉन्स subsequent statement of response edition phase of publication name of publication year of publication preliminary pages textual pages color size next third para vandu note area fourth para vandu ISSR and the book ku edha price kuduthundangalo adhe pakkama potu price nezhudhikanum adukapram key tracing section pathinga subject second author third author title series இப்போ டைட்டில் கொடுத்து அதில் செகண்ட் ஆதர் தேர்ட் ஆத்தர் இருந்துச்சுன்னா அது தனியாக ஆடட் என்ட்ரி போடணும். அப்படி இல்லைன்னா விட்டுடலாம். சப்ஜெக்ட் அண்ட் டைட்டில் கண்டிப்பாக போடணும் ஆடட் என்ட்ரி. ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் பாருங்கள். தியரி ஆஃப் கிளாசிஃபிகேஷன் எஸ்ஆர் ரங்கநாதன் எழுதியிருக்காரு. அலைட் பப்ளிஷர் நியூ டெல்லி 1985. கால் நம்பர் அக்சஸ் நம்பர் கொடுத்துட்டாங்க. இப்போ ஃபஸ்ட்டு கால் நம்பர் பார்த்தீங்கன்னா 2:51 நான் யூடிசிலேருந்து எடுத்திருக்கேன். அப்புறம் என் 85னா அந்த எந்த வருஷம் பப்ளிஷ் பண்ணாங்க 1985 அதான் புக் நம்பர். ஃபஸ்ட்டு கேப்ஸில் எழுதிக்கோங்க எஸ்ஆர் ரங்கநாதன். ஃபஸ்ட்டு அப்போ நான் அத்தை தான் எழுதணும். அதை எழுதிட்டு கீழே வந்து டைட்டில் எழுதுங்க. டைட்டில் எழுதிட்டு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ரெஸ்பான்ஸ்னு இருக்குது பாருங்க, அதுலேயே வந்து ஆத்தர் நேம் தான் எழுதணும். அப்புறம் இதுக்கு எதுவும் எடிஷன் இல்லை, நேராக அப்படியே போய் பிளேஸ் ஆஃப் பப்ளிகேஷன் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இயர் ஆஃப் பப்ளிகேஷன் போட்டுக்கோங்க, எந்த இயர்னு போட்டுக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா ட்ரேசிங் செக்ஷனில் லைப்ரரி சயின்ஸ் தியரி ஆஃப் கிளாசிஃபிகேஷன் சப்ஜெக்ட் அண்ட் டைட்டில் கொடுத்தாச்சு. பேடட் என்ட்ரி சப்ஜெக்டுக்கு ஃபஸ்ட்டு போடணும். லைப்ரரி சயின்ஸ் எஸ்ஆர் ரங்கநாதன் ரெஸ்டாஸ் இந்த மெயின் என்ட்ரி. லைப்ரரி சயின்ஸ் தான் வந்து புக் நம்பர் இங்கே கால் நம்பர் கொடுத்துருக்காங்க 2:51 அது வந்து கண்டுபிடிக்கிறது தான். இப்போ பார்த்தீங்கன்னா லைப்ரரி சயின்ஸ் தான் வந்திருக்கு, அதை வந்து சப்ஜெக்டில் போட்டுருவாங்க. லைப்ரரி சயின்ஸ் பற்றி தானே பேசுகிறாங்க இங்கே, தியரி ஆஃப் கிளாசிஃபிகேஷன். ஸோ லைப்ரரி சயின்ஸு அது மேலே கேப்ஸில் போட்டுக்கணும். அது கீழே வந்து ஆத்தரை வந்து ஸ்மால் லெட்டர்ஸில் போட்டுக்கணும். அப்புறம் ரெஸ்டாஸ் இந்த மெயின் என்ட்ரி, மெயின் என்ட்ரி என்ன கொடுத்துக்கணும் அதே தான் இங்கேயும் சொல்லிவிட்டு ரெஸ்டாஸ் மெயின் என்ட்ரி போட்டுக்கணும். அப்புறம் ஆடட் என்ட்ரி ஃபார் டைட்டில், அதுக்கு பார்த்திங்கன்னா தியரி ஆஃப் கிளாசிஃபிகேஷன் டைட்டிலை வந்து கேப்ஸில் போட்டுக்கணும். கீழே அதே மாதிரி ஆத்தர் நேமும் வந்து எழுதிக்கணும். அப்புறம் ரெஸ்டாஸ் இந்த மெயின் என்ட்ரி, அவ்வளோதான். இந்த கார்டில் பார்த்தீங்கன்னா நம்ம செகண்ட் அது தேர்ட் அடுத்த சீரீஸ் எதுவுமே கொடுக்கல, இது ஒரு புக்கு மாதிரி. ஃபஸ்ட்டு புக் என்ட்ரி பார்த்தாச்சு ஏஎஸ்சிஆர் டூவில். நெக்ஸ்ட்டு வேற ஒரு டைப் பார்ப்போம், கார்டோகிராஃபிக் பார்ப்போம். மேப் அட்லஸ் இது மாதிரிலாம் கொடுத்தா எப்படி போடலான்னு பார்க்கலாம். இந்த க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கர்நாடகா ஆந்திரப்பிரதேஷ் ப்ரிப்பேர்டு பை சர்வே ஜென்ரல் ஆஃப் இந்தியா சர்வே ஆஃப் இந்தியா சர்வே ஆஃப் இந்தியா நியூ டெல்லி 1981. கால் நம்பர் கொடுத்தாங்க, அக்சஸ் நம்பர் கொடுத்துருக்காங்க, கலர் கொடுத்துருக்காங்க, ஒன் ஆப்னு இண்டிகேட் பண்ணியிருக்காங்க, சைஸ் கொடுத்துருக்காங்க, ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க, மேப் ஷோயிங் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட்னு கொடுத்துட்டாங்க, நோட் செக்ஷன் இன்க்ளூட் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க, ஸ்கேல் எவ்வளோ ஸ்கேல்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு எழுதணும். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஆத்தர் எழுதணும். இதில் ஆத்தர்னு பார்த்தீங்கன்னா சர்வைவல் ஜென்ரல் ஆஃப் இந்தியான்னு கொடுத்துருக்காங்க. ப்ரிப்பேர்டு பை சர்வைவல் ஜென்ரல் ஆஃப் இந்தியான்னு கொடுத்துருக்காங்களா, அதான் அப்போ ஆத்தர். ஃபஸ்ட்டு இந்தியா எழுதிக்கோங்க, சர்வைவல் ஜென்ரல் இருக்கோங்க. எழுதுனதுக்கப்புறம் டைட்டில் தமிழ்நாடு கர்நாடகா ஆந்திரப்பிரதேஷ்னு போட்டுக்கோங்க. இதில் வந்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் இது கொடுத்துருக்காங்க, அப்புறம் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ரெஸ்பான்ஸ் வந்து சர்வைவல் ஜென்ரல் ஆஃப் இந்தியான்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இங்கே ஸ்கேல் 1 2:25 இது நெக்ஸ்ட் எழுதிக்கணும். எழுதினதுக்கப்புறம் மேப் ஷூயிங் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிஸ்ட்ரிக்னு எழுதிக்கணும். இதெல்லாம் வந்து சப்சீக்வன்ட் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ரெஸ்பான்ஸில் வரும். நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ எழுதுகிற மாதிரி எடிஷன் பிளேஸ் ஆஃப் பப்ளிகேஷன் இயர் ஆஃப் பப்ளிகேஷன் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இங்கே கலர் மொன் மேப்பு இதெல்லாம் கொடுத்துருக்காங்கல்ல, இதெல்லாம் வந்து செகண்ட் பேரால் வரும். ப்ரிலிமினரி பேஜ் டெக்ஸ்டுவல் பேஜ் கலர் சைஸில் இருக்குல்ல அதிலே வரும். ஒன் மேப்பு கலர் 47x47 சென்டிமீட்டர். அப்புறம் நோட் செக்ஷன் இன்க்ளூட்ஸ் நோட் இண்டெக்ஸ் அண்ட் பவுண்ட்ரி
அடுத்த லைனில் வந்து ருபீஸ் 200 எல்லாமே எழுதிட்டோம். கிளாஸ் நம்பர் புக் நம்பர்லாம் சைடில் போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறம் கீழே ட்ரைசிங் செக்ஷன் வந்து ஒன் மேப், இது மேப்பை பற்றி பேசுகிறாங்க. இப்போ ஒன் மேப்பு சவுத் இந்தியா, ஏன்னா இது எல்லாமே தமிழ்நாடு கர்நாடகா ஆந்திரப்பிரதேஷ் இதெல்லாம் சவுத் இந்தியாவில் தான் வரும். நெக்ஸ்ட்டு டைட்டில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கர்நாடகா ஆந்திரப்பிரதேஷ் தான். நெக்ஸ்ட்டு இப்போ ஆடட் என்ட்ரிஸ் எழுதணும். ஃபஸ்ட்டு மேப்புக்கு எழுதிக்கணும், மேப் சவுத் இந்தியா த சப்ஜெக்ட். நெக்ஸ்ட்டு இந்தியா சர்வைவல் ஜென்ரல் நம்மளோட ஆத்தர் நேம், அதெல்லாம் நம்ம கன்சிடர் பண்ணுறோம். அப்புறம் ரெஸ்டாஸ் இந்த மெயின் என்ட்ரி. அடுத்தது பார்த்தீங்கன்னா மெயின் என்ட்ரி ஃபார் டைட்டில், அதுலேயும் தமிழ்நாடு கர்நாடகா ஆந்திரப்பிரதேஷ், இந்தியா சர்வைவல் ஜென்ரல் எழுதிக்கணும், ரெஸ்டாஸ் இந்த மெயின் என்ட்ரி, அவ்வளோதான். நெக்ஸ்ட் டைட்டில் பாருங்கள். நெக்ஸ்ட் டைட்டில் வந்து மியூசிக்லேருந்து எடுத்திருக்கேன். இப்போ மியூசிக் சம்மந்தப்பட்டு அதை கேட்டாங்கன்னா எப்படி எழுதுதுன்னு பார்க்கலாம். இந்த வேலி மியூசிக் ட்ரஸ் ரிச்சர்ட் டோம்பன் குவார்ட்டர்ட் ஃபார் உட்வின்ஸ் ஃப்ளூட் கார்னெட் பாசம் மவுண்ட் ஹோர்ஸ் காலேஜ் மஸ்கட்னு கொடுத்துருக்காங்க. ஹால் நம்பர் ஆக்சஸ் நம்பர் காப்பிரைட் கொடுத்துருக்காங்க. ஒன் ஸ்கோர் 35 பேஜஸ் 5 பார்ட்ஸ். இதெல்லாம் வந்து அந்த இதில் வந்துடும், செகண்ட் பேராகிராஃபில் வந்துடும். சைஸ் கொடுத்துட்டாங்க. டியூரேஷன் ஆஃப் 39 மினிட்ஸ் அண்ட் 20 செகண்ட்ஸ்க்கு வாசிக்கிறாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு எழுதணும். ஃபஸ்ட்டு யார்? ரிச்சர்ட் டொனாபம் ரிச்சர்ட். மேபி என் ப்ரொனன்சியேஷன் தப்பாக இருக்கலாம், உங்களுக்கு எப்படி வருதோ பார்த்துக்கணும். டொனாபம் ரிச்சர்ட் குவார்ட்டர் ஃபார் மியூசிக் வென்ட் போட்டுக்கோங்க, அதான் டைட்டில். ஃப்ளூட் கார்னட் பேசம் போட்டுட்டு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ரெஸ்பான்ஸில் வந்து திரும்பி ஆத்தர் பேர் தான் எழுதணும். அதுக்கப்புறம் மஸ்கட் வந்து நான் ஷார்ட் ஃபார்மில் போட்டிருக்கேன், மாஸ்னு. அண்டு நெக்ஸ்ட்டு பிளேஸ் ஆஃப் அப்ளிகேஷன், இயர் ஆஃப் அப்ளிகேஷன். காப்பிரைட்ஸ் வந்து இந்த காப்பிரைட்ஸ்னு எழுதி தரல, காப்பிரைட் சிம்பிள் இருக்கும்ல அதை போட்டால் போதும். என் கீபோர்டில் எப்படி பண்ணுறதுன்னு தெரியல, நான் காப்பிரைட்ஸ்னு எழுதியிருக்கேன். எழுதும் போது காப்பிரைட் சிம்பிள் போட்டு 1959 போட்டுக்கோங்க. அப்புறம் ஒன் ஸ்கோப் 35 பேஜஸ் 4 பாயிண்ட்ஸ், இதெல்லாம் டியூரேஷன் ஆஃப் கிளாஸ், இதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் லைனில் வந்துடும். அப்புறம் இதில் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் உட்வின்ஸ் ஃப்ளூட்டு இது கார்னட் பேசம் இதெல்லாமே வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் சம்மந்தப்பட்டது. இப்போ 7, 8, 8 பார்த்தீங்கன்னா அந்த இது கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு டைட்டில் போட்டுக்கணும், வேலிட் என்ட்ரி ஃபார் இன்ஸ்ட்ருமெண்ட் உட்வின்ஸ் போட்டுக்கணும். நெக்ஸ்ட் டைட்டில் போட்டுக்கணும், ரெஸ்டாஸ் இந்த மெயின் என்ட்ரி, சப்ஜெக்ட் டைட்டில் ஃபார் அடல்ட் சப்ஜெக்ட் பாருங்கள். இன்ஸ்ட்ருமெண்ட் உட்வின்ஸ் பற்றி பேசுகிறாங்க, சப்ஜெக்டு டோன் வேன் ரிச்சர்ட் ரெஸ்டாஸ் இந்த மெயின் என்ட்ரி. அடல்ட் என்ட்ரி ஃபார் டைட்டில் திரும்ப ஆத்தர் பேர் டோன் வேன் ரிச்சர்ட் ரெஸ்டாஸ் இந்த மெயின் என்ட்ரி, அவ்வளோதான். நான் சொன்னது உங்களுக்கு எதாவது புரியல இல்லை, ஏன் இப்படி எழுதுகிறோம் தெரிலன்னா கேளுங்க, சொல்கிறேன். இன்னொரு வீடியோவில் வேறு டைட்டில் வச்சு பார்க்கலாம். இல்லை ஏஎஸ்சிஆர் டூவிலே வந்து வேறு புக்கு வச்சு வேணும்னாலும் சொல்லுங்கள், நான் புக் மெட்டீரியல் வச்சு வேணாலும் சொல்லுங்கள். இதெல்லாம் நான் புக் மெட்டீரியல் தான், ஃபஸ்ட் டைட்டில் தவிர மற்றெல்லாம் நான் புக் மெட்டீரியல் தான். ஃபோட்டோகிராஃபிக்கு மியூசிக் சம்மந்தப்பட்டு பேசுறதெல்லாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.